சதீஷ் எங்கம்மா சாப்பிட வரலையா? வா சதீஷ், சாப்பிடலாம். அம்மா ஊட்டி விடுறேன். பரவாயில்லையே சதீஷ், இப்பெல்லாம் நீயே சமத்தா சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. நடிப்போம். ஆ ஹலோ ராஜேஷா, ஆ நான் சந்தியா தான் பேசுகிறேன். சும்மாம்மா சதீஷை ஏமாத்தேன். ம், ஆ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ உடம்பு எப்படி இருக்குது? ஓ சாப்பிட்டுட்டிங்களா? சரி 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 சரி, உடம்பை பார்த்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. ஓ வேலையாக இருக்கீங்களா? சரி சரி, ஆ சரி அப்போ நான் வைக்க. ஆ சதீஷே, அப்பா இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்காங்களாம், அப்புறம் பேசுவாங்களாம். நீ சமத்தா சாப்பிடுவியா, சாப்பிடு. என்னாச்சு, நேத்துல இருந்து சந்தியாவையும் சதீஷையும் பார்க்கவே முடியல. யாரும் எது கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அண்ணா வா பிரதீப். அண்ணா எவ்வளவு நேரம் இங்கே இருப்பீங்க? வாங்க கொஞ்ச நேரம் கார்டன்ல போய் உட்கார்ந்துட்டு வரலாம். ஆ சரி பிரதீப், வாங்கண்ணா, நான் உங்களை கைத்தாங்களா கூப்பிட்டு போறேன். பார்த்து மெதுவா. அண்ணா உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஆ இப்போ ஒன்றும் இல்லை பிரதீப், நல்லா தான் இருக்கு. ஆ சரிண்ணா, பிரதீப் கிட்டே கேட்டு பார்க்கலாமா? பிரதீப். ஆ சொல்லுங்கண்ணா. சந்தியாவும் சதீஷும் எங்க, வீட்டில் இருந்த மாதிரியே இல்லை. அண்ணன் சந்தியா நீ பற்றிலாம் கேட்காங்க, இப்போ என்ன சொல்கிறது, வீட்டில் வேற சொல்லக்கூடாதுன்னு நீட்டாங்க. சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அண்ணன் அவங்க எங்கேயாவது பக்கத்தில் வெளியே போயிருப்பாங்களா இருக்கும் பையனை கூப்பிட்டுட்டு. அண்ணா ஒரு நிமிஷம், ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஆ சொல்லுங்க, நீ எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன். ராஜேஷ் எப்படி இருக்காரு, உடம்பு பரவாயில்லையா? ஆ அண்ணன் முன்னாடி விட இப்போ ரொம்பவே நல்லா இருக்காரு. நீ உடம்பு இப்போ நல்லா பரவாயில்ல? அவருக்கு உடம்பு இப்போ நல்லா இருக்குன்னு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் என்னால் தான் அவரை பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியாம போயிடுச்சு. அவரை நீங்களாவது பக்கத்துல இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆ சரி நீ, இப்போதான் கார்டன்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அவர்கிட்ட என்னை பத்தின எதுவும் சொல்லிடாதீங்க, ஏன்னா இப்போதான் பெரிய ஆபத்துல இருந்து அவரே வெளியில வந்திருக்காரு. உடம்பெல்லாம் நல்லபடியா குணமாகட்டும். அங்கே வீட்டில் நடந்த எதையும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அண்ணி நீங்க ஒரு வார்த்தை அண்ணன்கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிரும். நீ நான் உங்ககிட்ட போனை கொடுக்கேன், ஒரே ஒருக்கா பேசிருங்களேன். இல்லை இல்லை பிரதீப், இப்போ நான் அவர்கிட்ட பேசல, நான் அப்புறமா அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிடுறேன். இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், இப்போ பேச முடியாது. அண்ணி ஒரே ஒருக்கா பேசுங்க. நான் அப்புறம் பேசுறேன் பிரதீப். சந்தியா. அம்மா இப்போ ராஜேஷ்க்கு முன்னாடியே விட உடம்பு எவ்வளவோ பரவாயில்லையா, இப்போ நல்லா இருக்காராம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு, தம்பி நல்லாயிட்டாருன்னு. ஆமாம்மா. சந்தியா உனக்கு இப்போ மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமாம்மா. அவரை எப்படி பிடிக்காம போகணும்னு சொல்லுங்க. அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதுக்கான உறவு கடவுளுக்கும் பக்தைக்கும் உள்ள உறவு போல தான். அவர் மேலே நான் வச்சிருக்க அன்பு ஒரு புனிதமான அன்புமா. எனக்கு அவர் மேலே அளவு கடந்த மரியாதை இருக்குது. கிட்னாப்பர்ஸ்கிட்ட இருந்து என் பையன் சதீஷை காப்பாற்றும் போது அவர் மேலே இருந்த மரியாதை இன்னும் அதிகமாயிருச்சு. ராஜேஷ் உண்மையிலே அவர் கடமையை சரியாக செஞ்சார். சதீஷுக்கு நல்ல அப்பாவாக நடந்துக்கிட்டார். எங்கள் கல்யாணத்துக்கான காரணத்தை ராஜேஷ் எனக்கு நல்லா புரிய வச்சிட்டாரு. இப்போ நீங்களே சொல்லுங்கம்மா, இவ்வளோ மனிதாபிமானம் உள்ள ஒருத்தரை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும்? இங்கே பாரு சந்தியா, நல்ல உறவில் இருந்து தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இப்போ உனக்கு அவர் மேலே இருக்க மரியாதை நாளைக்கு நட்பாக மாறும், நட்பில் இருந்து காதலாக மாறும். உன்னோட வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்குமா சந்தியா? தாங்க தம்பி பால். இவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாமா? உடம்பு இப்போ பரவாயில்லையா குழந்தனாரே? ஆ பரவாயில்ல அண்ணி. சரி பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, வாரேன். அண்ணி ஒரு நிமிஷம். சொல்லுங்க குழந்தனாரே. அண்ணி வீட்டில் சதீஷும் சந்தியாவும் காணோம், எங்கே போயிருக்காங்க? அது வந்து குழந்தனாரே, சந்தியாவ பெரிய மருமகளே. ஐயோ அத்தை, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை ராஜேஷ்க்கு பால் கொண்டு வந்தேன். கொடுத்தாச்சுல, கிளம்பு போ. பேய் பானுவும் தாரணியும் காலையிலேருந்து சரியாக சாப்பிடல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலையை பாரு. ஆ சரி த. நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் வந்தேன், இல்லாட்டினா இவள் அவ்வளோத்தையும் போட்டு கொடுத்துருப்பாள். உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்ப்பா ராஜேஷ். சந்தியா அவள் பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா. நான் சொல்கிறது உண்மைதான்ப்பா, அவள் பிள்ளையை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு போயிட்டா. நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், கேட்கவே இல்லை. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவள் பிடிவாதமாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா.
அவ பிள்ளைய நீ உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க, ஆனா அதை கொஞ்சம் கூட அவ யோசிக்கல. சொல்ல போனா அவளை நம்ம பானுவையும் தாரணையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மாவா தான் நம்ம கூட்டிட்டு வந்தோம். ஆனா அவளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவ பையன் மட்டும்தான் அவளுக்கு முக்கியமா தெரிஞ்சது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாப்பா, நம்ம அப்பாவே அவ எதிர்த்து பேசிட்டா, அவரை எடுத்தறிஞ்சு பேசி அவமானப்படுத்திட்டு போயிட்டா. என்னெல்லாம் பேசினா தெரியுமாப்பா? சே, அவளை இப்போ அவளை பற்றி பேசி நமக்கு என்ன ஆக போகுது? எல்லாம் நம்ம தப்பு தான், நாம தானே அவளை அங்கே மருமகளாக கூட்டிகிட்டு வந்தோம். அதனால் இப்போ அவளை தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? ராஜேஷ், உன்னோட கல்யாண வாழ்க்கை இப்படி நினைக்காம போனதை பற்றி நீ எதுவும் வருத்தப்படாதப்பா. தயவு செஞ்சு இந்த அம்மாவை மன்னிச்சிருப்பா. நான் தான் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு உன்னே வற்புறுத்தினேன். உடம்பை பார்த்துக்கப்பா, பாலை குடிச்சிட்டு தூங்கு கொஞ்சம் நேரம். சந்தியா, இவங்க என்ன இங்கே வந்திருக்காங்க? என்ன சந்தியா அப்படி பார்க்குற? ஏன், என்னை எதிர்பார்க்கலையோ நீ? அதானே, நீ ராஜேஷ் வருவான்னு எதிர்பார்த்துருப்ப, நான் வந்து நின்னதான் அந்த மொழி முழிக்கிறியோ? அப்படிலாம் இல்லை, வாங்க உட்காருங்க. நான் ஒன்றும் உட்கார்ந்து உன் வீட்டில் காஃபி குடிக்க வரல. ஆ, ஓகே வக்கீல் சார், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, உங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஆ, சரி, சீக்கிரமாக வர பாருங்க. அப்பா, என்ன பிரதீப், இந்த விஷயத்தில் நான் தலையிடலாமான்னு தெரியல, ஆனாலும் நீங்கள் பண்ணுறது சரிதானப்பா? எதுவும் அவசரத்தில் எதுவும் இந்த முடிவு? இங்கே பாரு பிரதீப், அவசரத்தில் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நான் நல்லா யோசித்து எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. நான் இப்போ எடுத்திருக்க இந்த முடிவு தான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ராஜேஷ்க்கும் நல்லது. காயத்ரி, நீ போய் நம்ம ராஜேஷை கூப்பிட்டுட்டு வா. ஆ, சரிங்க. இந்தாங்க சார், இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. என்னது இது? என்ன, டைவர்ஸ் பேப்பரா? வக்கீல் சார், இதை யார் இப்போ உங்களை ரெடி பண்ண சொன்னது? இப்போ எதுக்கு உடனே டைவர்ஸ்? ராஜேஷ், நான் தான் அப்பா வக்கீலை ரெடி பண்ண சொன்னேன். அப்பா? ஆமாம் ராஜேஷ், நான் தான் ரெடி பண்ண சொன்னேன். ரெண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. அதோட இந்த விஷயத்தில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சீக்கிரமாக சைனை போட்டு கொடுப்பா ராஜேஷ். அனிதா இனிமேல் இந்த வீட்டில் வாழ முடியாது. அனிதாக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த வீட்டில் யார் கூடையும் அவள் இனிமேல் எந்த உறவும் வச்சுக்கிட முடியாது. ரொம்ப யோசிக்காதப்பா, சீக்கிரம் சைன் பண்ணு. அப்பா, உங்களுக்கு இந்த விஷயத்தில் சந்தோஷம்னா எனக்கும் ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைப்பா. ஆனால் ஒரே ஒரு முறை நான் சந்தியா கிட்டே பேசணும்ப்பா. பேசிட்டு நான் இதில் சைன் பண்ணுறேன். அவகிட்ட எதுக்கு நீ இப்போ பேசணும்? காயத்ரி, அவகிட்ட பேசணும்னா பேசிட்டு போட்டோம். ஆனால் இதுக்கு மேலே அனிதா அந்த வீட்டில் வாழ முடியாது. அந்த விஷயத்துலேருந்து நான் மாற மாட்டேன். ஒரே ஒரு தடவை ஃபோன்ல மட்டுமாவது பேசிக்கிறேன்ப்பா. ராஜேஷ் தம்பி, அவகிட்ட ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி என் கையில என்ன இருக்குன்னு பாரு. இது அனிதாவோட வளையலாச்சே. ம், நீ நினைக்க மாதிரி இது அனிதாவோட வளையல் தான். அனிதாவோட அம்மா சந்தியாவுக்கு கொடுத்த வளையல். இந்த வளையல் இனிமே எனக்கு எதுக்குன்னு சொல்லி அதை திருப்பி கொடுத்துட்டா. வளையல திருப்பி கொடுத்துருக்கான்னா என்ன அர்த்தம்? இனிமே இந்த உறவு எனக்கு வேண்டான்னு சொல்றான்னு அர்த்தம். பாத்தியா, நீ தான் அவகிட்ட பேசணும் பேசணும்னு துடிக்கிறா. அவ உன்கிட்ட பேச கூட விரும்பல. அவ உன்னோட உறவே வேண்டான்னு நினைக்கா. கல்யாணத்துக்கு கொடுத்த உன்னோட பரிசையை திருப்பி கொடுத்து விட்டுட்டா. இதுலேருந்து நீ ஒன்று புரிஞ்சிக்க, அவள் உனக்கு கொடுக்க மரியாதை என்னென்னு. வேண்டாம் ராஜேஷ், மறந்துடு. உனக்கு தேவையில்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு நாங்கள் தான் உன்னையும் இந்த பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டோம். எல்லா தப்பும் எங்கள் மேலே தான்ப்பா. ப்ளீஸ், தயவு செய்து எங்களை மன்னிச்சிரு. தயவுசெய்து அந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணு. இதோட அந்த உறவை முடிச்சுக்கலாம். ம், சைன் பண்ணுப்பா.